அதிரடி சுற்றி வளைப்பு. 35 பேரை கைது செய்த போலீசார். பாரிஸில் போலீசார் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் பாரிஸில் போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் குறைந்த 35 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. வீதியோர சட்டவிரோத வணிகர்களை இலக்கு வைத்து இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். பாரிஸில் தற்போது அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தர ஆரம்பித்துள்ளனர். இந்த நிலையில் அனுமதி பெறாத வீதியோர வணிகர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. பல தரமற்ற பொருட்களை அவர்கள் சுற்றுலா பயணிகளிடம் விற்பனை செய்வதாக தெரிவிக்கப்பட்டு அதனை தடுக்கும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். அதற்கமைய போலீசார் பலரை கைது செய்ததுடன் அவர்களிடமிருந்து பல பொருட்களையும் கைப்பற்றியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. 35 பேர் மொத்தமாக கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 23 பேர் வீதி விற்பனையாளர்கள் எனவும் 12 பேர் சுற்றுலா பயணிகள் இலக்கு வைத்து கொள்ளைகளில் ஈடுபடுபவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. 200 கிலோ எடை கொண்ட பொருட்களையும் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளதாக பாரிஸ் தலைமை போலீஸ் அதிகாரி ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். இதேவேளை டுக் டுக் என அழைக்கப்படும் முச்சக்கர வண்டிகள் செலுத்துபவர்களில் விதிகளை மீறி செயற்பட்ட 26 பேருக்கு குற்றப்பணம் அறவிடப்பட்டுள்ளது. மொத்தமாக 150 போலீஸ் அதிகாரிகள் இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நடவடிக்கை எதிர்வரும் நாட்களில் தொடரும் எனவும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் வணிகர்களை முழுமையாக சுற்றி வளைப்பதே தங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எனவும் தலைமை போலீஸ் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார்.